சூப்பராக நான் இருப்பேன், உனக்கு ஒரு கஷ்டமே இருக்காது, உன்னை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இருக்குல்ல அப்படின்னு என்னைக்காச்சும் தோணியிருக்கா சார் சொல்லுங்க. அப்படி தானே நமக்கு அந்த மாதிரி தானே நம்மளுடைய எல்லாமே வந்து ஒரு மாதிரி நெகட்டிவாக சரியில்லாமல் தானே நம்ம சிந்திப்போம். பொதுவாக அப்படி தானே நமக்குள்ளே வர்றது அப்படி தானே பெரும்பாலும் வந்துக்கிட்டு இருக்குது. யதார்த்தத்தை ஒத்துக்குவோமே அப்படி தான் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். அதே டாக்டரு, அதே ஆஸ்பத்திரி, நர்ஸு, ஆம்புலன்ஸு, பிளட்டு கிடைக்காது, அது எண்டுக்கு போய் அங்கேயே தான் நிற்கிது. ஓகேவா? ஒரு மாறுதலும் நடக்கல. பாசிட்டிவ் அப்ரோச் பண்ணி பார்த்தாச்சு. ஆட்டோ சஜஷன் சொல்லுவாங்க, நல் அதாவது நமக்குள்ளேயே வந்து சஜஸ்ட் பண்ணுறது, அதை சொல்லி பார்த்தாச்சு, நல்லபடியாக கார் ஓட்டுவேன், நல்ல இப்படி காமெடி சொல்லலை, நான் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணலை, இப்படிலாம் முயற்சி பண்ணி நடக்கலைங்கிறத சொல்ல வரேன். நான் வந்து உடனே வந்து நான் ஏதோ வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிக்கூடாது. நான் வந்து ஐயாட்ட வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு என்னுடைய இந்த நடந்த நிகழ்வு, ஐயா நான் இதை பண்ணேன் அதை பண்ணேன்னு எது பண்ணி எனக்கு சரியாகலையா, 18-20 வருஷமாக இதே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். எனது மனதில் வரக்கூடிய டாக்டர், நர்ஸ், ஆஸ்பத்திரி, ஆம்புலன்ஸின் பக்கம் இருக்க வேண்டுமா, இல்லை நானாக செயல் செய்யக்கூடிய கார் டிரைவிங்கிற ஆக்சிலேட்டர், பிரேக்கு, கிளச்சு, ரியர் மிரர், பேக் மிரர் அப்படிங்கிற கார் ஓட்டுவதில் என்னுடைய கவனம் இருக்க வேண்டும். எதிர்மறையான என்ன உணர்வுகள் என் மனதில் வெளிப்பட்டாலும் அதுக்கு நல்லபடியாக பாசிட்டிவான செயல் செய்வது எப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு உதாரணம் போதுமா போதாதா? இதெல்லாம் கேட்குறதுக்கு நல்லாயிருக்கு, எல்லாமே ரைட்டு, இதை அப்ளை பண்ணி டே டு டே லைஃப்பில் எதாவது சேஞ்ச் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி சார் மறுபடியும் ஒரு கேள்வி க்வெஸ்சன் பண்ணுறாரு. டே டு டே லைஃப்னா இன்றைக்கி இதை இந்த இதை அப்ளை பண்ணி உங்கள் லைஃப்பில் மாறுதல் அடைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு என்ன உதாரணம் இல்லை, என்னுடைய லைஃப்பில் நடந்த சில சம்பவங்களையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு அது உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இது இந்த உதாரணம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு உள்ளுக்குள்ளே என்ன மாதிரி தோணுதுங்க, சூப்பராக நான் இருப்பேன், உனக்கு ஒரு கஷ்டமே இருக்காது, உன்னை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இருக்குல்ல அப்படின்னு என்னைக்காச்சும் தோணியிருக்கா சார் சொல்லுங்க. நீ எடுக்கிற வேலை விளங்காது, ஒன்றை கூட உருப்படியாக செய்ய மாட்டோம், அப்படி தான் நமக்கு தோணும். நாம் போகிறதுக்கு முன்னே அதுக்கு முன்னே முடிஞ்சிடும், அப்படி தானே நமக்கு அந்த மாதிரி தானே நம்மளுடைய எல்லாமே வந்து ஒரு மாதிரி நெகட்டிவாக சரியில்லாமல் தானே நம்ம சிந்திப்போம். பொதுவாக அப்படி தானே நமக்குள்ளே வர்றது அப்படி தானே பெரும்பாலும் வந்துக்கிட்டு இருக்குது. யதார்த்தத்தை ஒத்துக்குவோமே இப்படி தான் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். இதே போல் எனக்கு சின்ன வயசில் நிறையா இருந்துச்சு. ஒரு உதாரணத்தை எடுத்துக்கலாம், ஒரு பானை சுட்டுருக்கு. நீங்களும் உங்களுக்கு அந்த மாதிரி எத்தனையோ ஸ்டோரிஸ் இருக்கும், உங்கள் ஸ்டோரிஸ் உங்களுக்கு தானே தெரியும், எனக்கு அப்படி தெரியும். அதனால் என் ஸ்டோரிஸில் ஒரு 2 ஸ்டோரிஸ் நான் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கிறது எல்லோரும் அப்படி தான் இருக்கிறோங்கிட்ட. எனக்கு வந்து கார் ஓட்டணும்னு ஒரு 18-20 வயசில் ஒரு மனசுக்குள்ளே ஒரு பிரியம் இருந்தது. அந்த வயசில் இருக்கிறது தப்பு இல்லை இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணுவேன், கார் எடுக்கலான்னு நினச்சோம்னா சாவி தான் போடுவேன். உடனே இங்கே உள்ளுக்குள்ளேருந்து ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகும், இன்னும் கொஞ்சம் தூரம் போக ஆக்சிடெண்ட் ஆகிடும். அங்கே ஆஸ்பத்திரி இருக்காது, நர்ஸ் இருக்க மாட்டாங்க, பிளட்டு கிடைக்காது, ஆம்புலன்ஸ் இருக்காது, கடைசியாக அங்கே எண்டுக்கு போகிறவரெல்லாம் அப்படியே ஓடி போய் நிற்கும் ரைட்டா. ஆனால் உண்மையில் இங்கே இன்னும் கார் ஸ்டார்ட் கூட பண்ணல. யதார்த்தம் இதுதான், மைண்ட் எங்கே போயிடுச்சு, அங்கே வரலும் போயிட்டு ஓகேவா சரின்னு சொல்லிவிட்டு நமக்கு இது வர்றது பிடிக்குமா பிடிக்கல. சரி, நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குது, எனக்கு அப்போல்லாம் பகவத்தையே தெரியாது, நமக்கு என்ன பண்ணுறது, ஏதோ ஒரு ஆன்மீக அமைப்பில் நானும் வந்து வாழ்கோல முடனில் இருந்தேன், ஒரு தெரிஞ்சுக்கிறதுல என்ன இருக்குது, அதை தான் நம்ம இந்தளவுக்கு தகுதியை கொண்டு வச்சுன்னு வச்சுக்கோம். நாம் என்ன பண்ணுறோம், நல் எண்ணங்களை விதைத்தல்னு சொல்லி உள்ளுக்குள்ளே போட்டு விதைன்னு விதைச்சோம். தப்பாக சொல்ல, காமெடியாக சொல்ல, அதனால் என்ன ஆகலை, ஒன்றும் மாறுதல் வரல. எல்லாம் சொல்கிறப்ப நடந்துச்சு, சாவி விடுதா, அதே டாக்டர், அதே ஆஸ்பத்திரி, நர்ஸு, ஆம்புலன்ஸு, பிளட்டு கிடைக்காது, அது எண்டுக்கு போய் அங்கேயே தான் நிற்கிது. ஓகேவா? ஒரு மாறுதலும் நடக்கல. பாசிட்டிவ் அப்ரோச் பண்ணி பார்த்தாச்சு. ஆட்டோ சஜஷன் சொல்லுவாங்க, நல் அதாவது நமக்குள்ளேயே வந்து சஜஸ்ட் பண்ணுறது, அதை சொல்லி பார்த்தாச்சு, நல்லபடியாக கார் ஓட்டுவேன், நல்லபடியாக கார் ஓட்டுவேன், நல்லபடியாக கார் ஓட்டுவேன் சொல்லிக்கிறது, அப்படி தானே சொல்லிக்கிறது தானே. ஆட்டோ சஜஸ்ட்டுங்கிறது வேறு என்ன, அப்படி சொல்லிக்கிறது தானே. சொல்லிக்கிட்டு காரை தோடுறவரெல்லாம் நல்லாயிருக்கும். நான் வந்தா ட்ரெயின், ஆஸ்பத்திரி, நர்ஸ், ஆம்புலன்ஸ், டாக்டர், அது பாட்டுக்கு அங்கேயே போய் அங்கேயே நிற்கும். அப்புறம் வந்து தவத்தின் முடிவு நிலையில் ஆழ்ந்த அமைதியில் போய் சொல்லி பார்த்தா என்னாகும், ஆள் மனதிலேயே மாறும். இல்லை காமெடி சொல்லலை, நான் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணலை, இப்படிலாம் முயற்சி பண்ணி நடக்கலைங்கிறத சொல்ல வரேன். நான் வந்து உடனே வந்து நான் ஏதோ வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிக்கூடாது. இப்படிலாம் நீங்கள்லாம் உங்கள் லைஃப்லேயும் நீங்களாம் அப்ளை பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க, அதில் எங்கேயோ ஒரு ஃபெயிலியர் நடக்குதா என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு சொல்கிறேன். அப்போ என்ன பண்ணுறோம், மெடிடேஷனுடைய எண்டில் மைண்டு அமைதியான நிலையில் நான் நல்லபடியாக சங்கல்பம் செய்துக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பண்ணிவிட்டு மறுபடியும் காரை தொட்டால் அதே டாக்டர், நர்ஸ், ஆஸ்பத்திரி, ஆம்புலன்ஸ்னு அது போய் நிற்குது. நீ எவ்வளோ நேரம் வேணாலும் பண்ணுவேன், என்ன கூட பண்ணு, காரை தொட்டேன்னா இப்படிதான் அப்படி ஓடுது சரின்ட்டு. அப்புறம் ஒரு ஒரு கட்டத்தில் இப்போ மனசில் என்னன்னுங்க எனக்கு வருது, மனசுக்குள்ளே என்ன வருது,
டாக்டர் நர்ஸ் ஆஸ்பத்திரி ஆம்புலன்ஸுங்கிற நெகட்டிவ் எண்ணங்கள் எதிர்மறையான உணர்வுகள் பயம் தான் வெளிப்படுது. ஆனால் நான் வெளியில் என்ன பண்ணணும்? வெளியே செயல் பாசிட்டிவாக செய்யலாமா செய்யக்கூடாதா? ஆனால் நம்ம என்ன பண்ணல? ஏன் நம்மளுடைய முழு சக்தியும் எங்கே போயிட்டு? இங்கே உள்ளுக்குள்ளே வர்ற டாக்டர் நர்ஸு ஆஸ்பத்திரி ஆம்புலன்ஸே ஃபுல் எனர்ஜியும் எடுத்ததுனால வெளியில் என்னால் என்ன பண்ண முடியுங்க? செயல் சரியாக செய்ய முடியல. அப்படியே மீறி வண்டியை அதையும் மீறி எடுத்து புறப்பட்டோம்னு வச்சுங்க, கூட நம்ம நண்பர்கள் இருப்பாங்க, யார் வண்டி ஓட்டுறது? நீயா? போய் சேர்ந்தாப்புல தான் அப்படின்னு சொன்னோடனே இருந்த கொஞ்சம் எனர்ஜியும் அவன் என்ன போயிடுவான், முடிச்சிடுவான். அவன் நமக்கு வந்து இதெல்லாம் இந்த பொழப்பே நமக்கு ஆகாதான்னு சாய் கொடுத்துட்டு நாமளே ரெஸ்பெக்டாக போய் பின்னாடி உட்காந்துக்கிற கண்டிஷனுக்கு போகிறோம். இப்படி இருந்துச்சுன்னு வச்சுங்க. ஆனால் அதை தாண்டி வண்டி ஓட்டினேன். ஆனாலும் ஒரு மனசுக்குள்ளே என்ன ஆகுனா ஒரு திருப்தி உணர்வு, நிறைவு, கான்ஃபிடன்ஸ் மட்டும் இல்லாமல் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு நாள் ரெண்டு நாளில் ஒரு 18 வருஷம் இருந்துச்சு, அப்படியே போச்சு. அப்புறம் தான் ஐயாவை சந்தித்து எல்லாம் புரிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு, இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சதில்ல, மனசில் தோன்றது என்னங்க? நெகட்டிவ் தாட்ஸு, நெகட்டிவ் எமோஷன், வெளியே எப்படி பாசிட்டிவாக சரியான வேலையை செய்கிறதுங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா. இதை தெரிஞ்சுக்கிட்டால் உங்களுக்குள்ளே 1000 நெகட்டிவ் வந்தாலும் நீங்கள் என்ன பண்ண தேவையில்லை, அதுக்கு சரியான பாசிட்டிவ் செயல் என்னமோ அதை வெளில செய்கிறதுக்கு தேவைன்னா செஞ்சுக்கலாம், இல்லைன்னா சும்மா விட்டாலே போயிடும். சரியா? இப்போ வந்து இப்போ வெளியில் நம்ம கார் ஓட்டணுங்கிறது நம்ம அடிப்படை தேவை. ஸோ அதுக்கான வேலையை நம்ம செய்யறது. நான் வந்து ஐயாட்ட வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு என்னுடைய இந்த நடந்த நிகழ்வு, ஐயா நான் இதை பண்ணேன் அதை பண்ணேன்னு எது பண்ணி எனக்கு சரியாகலையா, 18-20 வருஷமாக இதே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அவர் வந்து ரெண்டே கேள்வி தான் கேட்டார், இதில் எது எது தானாக நடக்குது அப்படின்னாரு. நீங்கள்லாம் கேட்டிருக்கீங்க தானே, இப்போ நான் சொல்லியிருக்கிறேன், எதில் எது தானாக நடக்குது? டாக்டர் நர்ஸு ஆஸ்பத்திரி ஆம்புலன்ஸுங்கெல்லாம் நான் விரும்பியாக கொண்டு வருவேன், அதுவாக தான் வருது. இப்போது என்னுடைய கவனம் எனது மனதில் வரக்கூடிய டாக்டர் நர்ஸ் ஆஸ்பத்திரி ஆம்புலன்ஸின் பக்கம் இருக்க வேண்டுமா, இல்லை நானாக செயல் செய்யக்கூடிய கார் டிரைவிங்கிற ஆக்சிலேட்ரு, பிரேக்கு, கிளச்சு, ரியர் மிரர், பேக் மிரர் அப்படிங்கிற கார் ஓட்டுவதில் என்னுடைய கவனம் இருக்க வேண்டுமா? நம்ம கவனம் எங்கே இருந்துச்சு? டாக்டர் என்னுடைய என்ன உணர்வு, என்னுடைய முழு எஃபோர்ட்டும் எனது மனசுக்குள்ளே வர்ற இந்த உணர்வுகளை சரி பண்ணுறதுக்கே போனதுனால என்னால் வெளியில் என்ன பண்ண முடியல, ஒன்றும் பண்ண முடியல. இப்போ தான் புரிஞ்சிக்கிட்டேன், இதெல்லாம் தானாக வந்துக்கிட்டு இருக்கிற ஒரு நேச்சுரல் இயக்கம். இதை நம்ம சரி பண்ணுறதுக்காகவே நம்மளுடைய ஒட்டுமொத்த எனர்ஜியும் இவ்வளோவளோ லாஸ் பண்ணிட்டோம், இனிமேல் என்ன பண்ண தேவையில்லை, அதுக்கு எந்த இம்பார்ட்டன்ஸும் கொடுக்க தேவையில்லை, அது வந்து ஒரு இன்வாலண்ட்ரி அப்படிங்கிறது இந்த அறிவு புரிஞ்சிக்கிச்சு. புரிஞ்சிக்கிட்டோன்னே இப்போ காரில் கீ போடுறேன். சரவணா நீ புரிஞ்சிக்கிட்ட, இனிமேல்ட்டு வந்து டாக்டர் நர்ஸ் ஆஸ்பத்திரி ஆம்புலன்ஸை காமிக்க மாட்டேன்னு காமிக்காதா? நீ புரிஞ்சிக்கிட்டாலும் சரி புரியவே இல்லைனாலும் சரி, நான் என் வேலையை செஞ்சுதான் திருவண்ணா டாக்டர் நர்ஸ் ஆஸ்பத்திரி ஆம்புலன்ஸ். அப்போ நாம் என்ன பண்ணோம், ப்ளஸ் அதுக்கு ரெஸ்பான்ஸ் கவனத்தையும் முக்கியத்துவத்தையும் கொடுத்தோம், இப்போ என்ன பண்ணலை, கொடுக்கலை. அப்போ என்னாச்சுன்னா ஒரு 5-6 மாதம் தேவைப்பட்டுச்சு, மனசில் வர்ற எண்ண உணர்வுகள் அப்படியே என்னாச்சு, அதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கறது குறைஞ்சிச்சு. இந்த ஆண்டை பர்ஃபெக்ட்னா வண்டி ஓட்டுறதுங்கிற செயலை என்னாச்சு, பர்ஃபெக்ஷனாக நேர்த்தி ஆக ஆரம்பிச்சிது. ஒரு 5 மாதத்துக்கு பிறகு நான் மட்டும் இண்டிவிஜுவலாக கார் எடுத்துக்கிட்டு ஏற்காடில் சேர்வராயன் ஹில்ஸ் தான் டாப்பஸ்ட் பிளேஸ். ஏற்காடு போயிருக்கீங்களா சேலத்தில்? அங்கே வந்து சேர்வராயன் ஹில்ஸ் தான், அது வந்து சாதாரண ரோட்டில் ஓட்டுறதே கஷ்டம், ஏற்காட்டில் மலை ஏற்றம்னு வச்சுங்க. அதில் போய் நாமளே நின்றுட்டு நான் என்னையை நான் என்ன பண்ணிக்கிட்டேன், சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி நம்ம என்னை நான் சொல்லிக்கிட்டேன். சொல்லிக்கலாமா சொல்லிக்கூடாதா? இதை போல தான் நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஆளாளுக்கு எத்தனையோ உள்ள பாக்ஸ் பாக்ஸாக வச்சுருக்கோம், வச்சுருக்கோமா இல்லையா? நெகட்டிவுக்கு நாம் வெளியே உள்ளே எப்படி நெகட்டிவ், எவ்வளோ மோசமாக எவ்வளோ கன்றாவியாக இருந்தாலும் அதுக்காக நம்ம என்ன பட தேவையில்லை, இவ்வளோ நாள் சரி பண்ணணும்னு நம்ம முயற்சி எடுத்துருந்தோம், இனிமேல் என்ன பண்ண தேவையில்லை, அதெல்லாம் தேவையில்லை. அதுக்கு என்ன சரியான செயல் செய்யணுங்கிறதுல நீங்கள் இறங்கி வேலை செய்யணும். தவிர இதை சரி பண்ணுறத இங்கே உள்ளே சரி பண்ணுற வேலைன்னு சொல்லி காலத்தை கழிச்சதெல்லாம் போதும். அப்போ வந்து காலப்போக்கில் அதுக்கு ஒரு விஷயத்துக்கு எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, ஒரு விஷயத்தை நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணலைன்னா அந்த விஷயம் வளருமா? நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுங்கிறது தான் உங்களுடைய ஒட்டுமொத்த எனர்ஜியும் அதுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நான் என்னுடைய எனர்ஜியெல்லாம் எங்கே கொடுத்துக்கிட்டு இருந்தேன்? இதை ரெஸ்பான்ஸ் பண்ணி இப்படி வருது, இதை சரி பண்ணால் தானே நம்ம ஓட்ட முடியும்னு சொல்லிட்டு நம்ம ரெஸ்பான்ஸ் பூரா இங்கேயே பண்ணிக்கிட்டு இருந்ததுனால வெளியில் செயல் வந்து கோட்டை விட்டுட்டோம். இப்போ புரிஞ்சுக்கிட்டோம், நமக்கு வேலை இங்கே இல்லை, இது என்ன கன்றாவியாக வந்தாலும் இதில் வேலை இல்லை, என்னுடைய வேலை பிரேக்கு, இது இது இதில் என்ன கவனம் செலுத்தணும் அதில் பார்த்து செலுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக பர்ஃபெக்டாகும். ரைட்டா? புரிஞ்சதில் இந்த விஷயம், எதிர்மறையான என்ன உணர்வுகள் என் மனதில் வெளிப்பட்டாலும் அதுக்கு நல்லபடியாக பாசிட்டிவான செயல் செய்வது எப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு உதாரணம் போதுமா போதாதா?
இது மாதிரி நம்ம லைஃப்பில் நடக்கிற எத்தனையோ நெகட்டிவ்க்கு நாம் தான் பாசிட்டிவாக வேலை செஞ்சுக்கணும். ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் 3 நாள் சிறப்பு உயர்நிலை தியான முகாம் ஆகஸ்ட் மாதத்தில் நடைபெற உள்ளது. 9/8/2024 வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் 11/8/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணி வரை நடைபெறுகிறது. ஞானத்தில் உயர்நிலை அடைய தியானம் தேவையில்லை, ஆனால் பொருளாதாரம் புறம் சார்ந்த வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலை அடைய தியானம் தேவை. அதிலும் உடலை வருத்தி கொள்ளாமல் உடலுக்கு சுதந்திரமளித்து செய்யக்கூடிய தியானம் மிக சிறப்பு. அத்தகைய சிறப்பு வாய்ந்த 5 வகையான தியானங்கள் ஸ்ரீ பகவத்தையாவால் நேரடியாக கற்றுத்தரப்படுகிறது. அன்றாட வாழ்க்கையில் நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் அனைத்து வகையான பிரச்சனைகளையும் மோன நிலையில் எதிர்கொள்ளும் வகையில் இந்த தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த தியானத்தில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைன் முன்பதிவுக்கு www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் 9942219605 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.